ஆனது முறையே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன் அடுக்கு அஞ்சு, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன் அடுக்கு நாலு என வரையறுக்கப்பட்டால் எஃப் கமா ஜி ஆகியவை ஒன்றுக்கு ஒன்றானதா, தனித்தனியா எஃப் வந்து ஒன்றுக்கு ஒன்றானதா ஜி ஒன்றுக்கு ஒன்றானதா அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு, மற்றும் எஃப் சர்க்கிள் ஜி எஃப் டாட் ஜி ஒன்றுக்கு ஒன்று சார்பாகுமா என ஆராய்க. அப்ப மூணு வருது. முதல் என்னது எஃப் இல்லையா, எஃப்ன்றது நல்லா கவனிங்க, எஃப்ன்றது எதுல இருந்து எதுக்கு, ஆறிலிருந்து ஆர், கரெக்டா. அதை எப்படி வந்து அவங்க வரையறை செஞ்சிருக்கிறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின் அடுக்கு ஐந்து என வரையறுக்கப்பட்டுள்ளது, கரெக்டா. அதே மாதிரி அடுத்தது ஜி, ஜி எதுல இருந்து ஆறிலிருந்து ஆர், சரியாடா கண்ணா, எதுல இருந்து இது ஆறிலிருந்து ஆர். அப்ப ஜி ஆஃப் எக்ஸ் எப்படி வரையறுத்திருக்கிறாங்க, எக்ஸின் அடுக்கு நாலு. இத பார்த்த உடனே முத பாருங்கண்ண, எக்ஸின் அடுக்கு அஞ்சு, இது எக்ஸின் அடுக்கு நாலு, ஆறுனா என்னது மெய்யெண்கள். அப்ப இதுல என்ன எண்களும் வரும், மிக எண்களும் வரும், குறை எண்களும் வரும் இல்லையா. என்ன எண்கள் வரும், மிக எண்களும் வரும், குறை எண்களும் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, இங்க ஒரு ஆரோ டயக்ராம் இருக்குது பாருங்க, இந்த ஆரோ டயக்ராம்ல போட்டு இதை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க என்ன சார்புன்னு கேட்டிருக்காங்க, ஒன்றுக்கு ஒன்றானதான்னு கேட்டிருக்காங்க. இங்க நம்ம வரையறையில படிச்சிருக்கிற ஒரு குறிப்புல கொடுத்திருந்தாங்க பாருங்க, எஃப் ஆஃப் ஏ ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ டூ என்றவாறு அமைந்த ஒவ்வொரு ஏ ஒன் கமா ஏ டூ எதுல இருந்து ஏவுக்கு உறுப்பாக இருந்தால், புரியுதா, ஏ ஒன் கமா ஏ டூ எதனுடைய உறுப்பு, ஏவினுடைய உறுப்புக்கும் ஏ ஒன் சமம் ஏ டூ என கிடைத்தால் எஃப் என்பது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாகும். அப்ப எஃப் ஆஃப் ஏ ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ டூன்னு இருக்கும் பொழுது என்னவா அமையணும், ஏ ஒன் ஈக்குவல் டு ஏ டூன்னு அமையணும். இந்த ஏ ஒன் ஏ டூன்றது எதனுடைய உறுப்பு, ஒரு கணத்தினுடைய உறுப்பு, ஏ என்ற கணத்தினுடைய உறுப்பு. அப்ப அது மாதிரியே அப்ப இங்க நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, புரியுதா, எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு எடுத்துக்கலாம், எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் ஒன்னு எடுத்துக்கலாம், ரைட்டா. அடுத்தது என்னன்னு எடுத்துக்கலாம், எஃப் டூ ஆஃப் எக்ஸ் ரெண்டு, எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் எஃப் டூ ஆஃப் எக்ஸ். அப்ப இதுக்கு என்ன போட்டுக்கலாம், சமம். ஏ இங்க கொடுத்துருக்காங்களா, எஃப் ஆஃப் ஏ ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ டூ, அதனால இதையும் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம், எஃப் எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் டூ ஆஃப் எக்ஸ் என்க. அப்ப எஃப் ஒன் ஆஃப் எக்ஸ் என்னன்னு எழுதுறோம், எக்ஸ் ஒன்னின் அடுக்கு ஐந்து. இதை என்னன்னு எழுதுறா, எக்ஸ் டூவின் அடுக்கு ஐந்து. புரியுது அடிக்கண்ணு, அப்ப நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல, ரைட்டா. இப்ப பாரு, எக்ஸ் ஒன்னின் அடுக்கு ஐந்தா, அப்ப இந்த இடத்துல நல்லா கவனிங்க, ஒன்னின் அடுக்கு ஐந்து என்ன கண்ணா வரும், ஒன்னு, ரைட்டா. அடுத்தது மைனஸ் ஒன்னின் அடுக்கு ஐந்து, ரைட்டா, என்ன வரும், மைனஸ் ஒன்னு. ஏன் அடுக்கு என்னவா இருக்கு, ஒற்றை என்ன இருக்குது, இல்லாட்டி போட்டு பெருக்கி பாரு, மைனஸ் ஒன்னு பெருக்கல் மைனஸ் ஒன்னு பெருக்கல் மைனஸ் ஒன்னு பெருக்கல் மைனஸ் ஒன்னு பெருக்கல் மைனஸ் ஒன்னு. இப்ப மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், ரைட்டா. அதே மாதிரி பிளஸ் இன்டு மைனஸ் 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 இன்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். இவ்வளவு விளக்கம் தேவையில்லை. அடுக்குகள் வந்து எந்த ஒரு எண்ணுக்குமே, அடுக்கு வந்து இரட்டைப்படை எண்ணா இருந்தா என்னவா வரும், மிக எண்ணா வரும். ஒற்றைப்படை எண்ணாக இருந்தால் மைனஸ் வரும், புரியுதுங்களா. இப்ப மைனஸுக்கு அடுக்கு வந்து ரெட்டப்படையா இருந்துருந்துச்சுன்னா இது என்னவா மாறி இருக்கும், மிக எண்ணா மாறி இருக்கும். ஆனா மைனஸுக்கு அடுக்கு என்னவா வந்திருக்குது, ஒற்றை எண்ணா வந்திருக்குது, அப்ப மைனஸ் தான் வரும், புரியுதுங்களா. அப்ப இதை நம்ம என்னன்னு எழுதிக்கலாம், எக்ஸ் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் டூ, ஏன்னா ரெண்டுமே ஒன்னாதான் வருது, புரியுதுங்களா, ரெண்டுமே ஒண்ணுதான், புரியுதா புரியலையா. அடுத்தது இப்ப இங்க நீங்க பாருங்க, இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு தான். இப்ப ரூல் பிரகாரம் நமக்கு இது என்ன ஆயிடுச்சு, ஒன்றுக்கு ஒன்றான சார்பு எஃப், புரியுதா, எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு. சரியாடி கண்ணு,
அப்ப இங்க போய் என்ன மதிப்பு போட்டாலோ அதே மதிப்புதான். அதே மாதிரி x2க்கு போடுற மதிப்பும் அதேதான். அப்ப ரெண்டு எப்படி வருது? ஈக்குவலா வருது. இங்க 1/5 னு வைக்கும்போது 1 தான். அதே மாதிரி இங்க 1/5 னு வைக்கும்போது 1 தான். -1/5 னாலும் -1 தான். -1/5 னாலும் இங்க என்னது? -1 தான். புரியுதா அடிகளே? இப்ப பாருங்க அப்ப 1 அடுத்து என்ன எடுத்துக்கறோம்? -1. அப்ப 1க்கு என்ன வந்துச்சு? 1 னு தான் வந்துச்சு பிம்பம். அடுத்து நிழலூர் -1க்கு என்ன வந்துச்சு? நிழலூர் -1 னு தான் வந்துச்சு. அப்ப இந்த இடத்துல 1க்கு 1 சரியா அடிகளே? அப்ப f இந்த முத புரியதா? மதிப்பகத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் துணை மதிப்பகத்தில் என்ன இருக்குதே? ஒரே ஒரு நிழலூர் உள்ளது. எனவே இது 1க்கு 1 சார்பு. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. ரைட் அடிக்கணும். அதே மாதிரி இங்க போங்க. இத நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம். g1(x) = g2(x) எங்க ஆனா ஈக்குவலா வருதான்றத பார்க்கணும் நம்ம. இப்போ என்ன பண்ணலாம்னா, இங்க என்ன இருக்குது? x1(4) = x2(4). ஆனா இப்ப 4 வருதா? இப்ப நீங்க போட்டு பாருங்களேன். 1(4) என்ன வந்துச்சு? 1. -1(4)னா என்ன வருது? 1. இங்க பாருங்க, இந்த அம்புக்குறி படம் போட்டு பாருங்க. 1 -1 ரெண்டுக்குமே ஆன்சர் என்னதான் வருது? ஒரே உறுப்பா தான் வருது. ரைட்டா? 1க்கு 1 தான் பிம்பம் வருது. -1க்கு என்ன வருது? 1 தான் பிம்பம் வருது. புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அப்ப இரண்டு உறுப்புகளுக்கு ஒரே பிம்பம் வருது. நமக்கு என்ன வரணும்? ஒவ்வொரு உறுப்பு வெவ்வேறான உறுப்புகளுக்கு வெவ்வேறு நிழலூர் வரணும். ரைட் அடிக்கணும். இன்னொன்னு நல்லா கவனிங்க இந்த இடத்துல. இந்த இது இன்னொன்னு. அப்ப என்ன வரும்னா, இங்க x1 = x2 வருமா? வராது. நாட் ஈக்குவலா தான் வரும். இந்த இடத்துல என்ன வரும்? ஈக்குவலா வராது. அப்ப என்ன வருது? இது ஜி ஆனது 1க்கு 1 சார்பு அல்ல. 1 சார்பு அல்ல. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த x1 = ±√x2 கூட எழுதலாம். எப்படின்னா, இங்க பாருங்களேன், √4 அப்படின்னு எடுத்தோம்னா என்ன வரும் நமக்கு ஆன்சர்? ±2 அப்படின்னு வரும். ஏன்டா நான் அப்படி எழுதுறோம்? இப்ப +2 வந்து நம்ம வர்க்கப்படுத்தினாலும் என்ன வரும்? 4 தான் வரும். -2 வர்க்கப்படுத்தினாலும் என்னதான் வரும்? 4 தான் வரும். அப்ப √4க்கு என்னன்னு வருது? ±2 வரும். புரியுதுங்களா? அப்ப +2 வர்க்கம் என்ன வருது? 4 வருது. அப்ப -2 வர்க்கமும் என்னன்னு வருது? 4 வருது. புரியுதுங்களா? அப்ப நமக்கு என்ன ஆகாது? ஜி ஆனது 1க்கு 1 சார்பு அல்ல. புரியுதா? 1க்கு மேற்பட்ட உறுப்புகளுக்கு ஒரே ஒரு நிழலூர் உள்ளது. அடுத்தது என்ன கேக்குறாங்கன்னா, f சர்க்கிள் g. அப்ப இதை எப்படி எழுதிக்கலாம்? f சர்க்கிள் g(x). சரியா அடிக்கணும். அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? f(g)(x). சரியா அடிக்கணும். அடுத்தது f(g)(x) என்னன்னு கொடுத்திருக்கிறாங்க நமக்கு, x^4. ரைட்டா? அடுத்தது இது என்னது? f(x). இது என்ன அடிக்கணும்? f(x). அப்ப ஏற்கனவே f(x) என்னன்னு கொடுத்திருக்கு, x^5. அப்ப இந்த x என்னவா மாறி இருக்கு? x^4 மாறி இருக்கா? மாறி இருக்கா? மாறி. அப்ப f(x^4)னா இந்த x இருக்கிற இடத்துலயும் என்ன வரணும்? x^4 அதனுடைய அடுக்கு என்னது? 5 வரணும். புரியுதுங்களா? அதாவது x^4 அதனுடைய அடுக்கு என்னது? 5. அப்ப x^4 என்னது? 20. அடுக்கு என்ன என்ன வந்திருக்குது? ரெட்டை என்ன வந்திருக்குது? புரியுதுங்களா? இது என்னவா வந்திருக்குது? ரெட்டை என்ன வந்திருக்குது? ஏற்கனவே இங்க பார்த்தோமா நம்ம, இரட்டையன் x^4 வரும்போது என்னது? t ஆனது 1க்கு 1 சார்பு அல்லன்னு பார்த்தோம் இல்லையா? இப்ப அதே மாதிரி தான் நீங்க ஆனா கூட போட்டு பாரு. இப்போ 1(20)னா என்ன வரும்? 1 வரும். -1(20)னா என்ன வரும்? 1 தான் வரும். அப்ப இரண்டு உறுப்புகளுக்கு என்ன வருது? ஒரே நிழலூர் வருது. அப்ப என்னது? F சர்க்கிள் G ஆனது 1க்கு 1 சார்பு அல்ல.
அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இங்க அடுக்கு ஒற்றையனா வந்ததுனால இந்த ஒரு குறையன் என்னவா வருது இந்த இடத்துல நமக்கு குறையனாவே வருது. குறையனுக்கு குறையன், மிகையனுக்கு மிகையனாவே வருது. ஆனா இந்த இடத்துல அடுக்கு வந்து ரெட்டையனா வர்றதுனால குறையன் மிகையன் ரெண்டுக்குமே என்னவா வந்துருச்சு, மிகையனா மாறிடுச்சு. புரிஞ்சுதா அடிக்கண்ணே? அதனால இது ஒன்றுக்கொன்றான சார்பு, இது ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல, இது ஒன்றுக்கொன்றான சார்பு அல்ல. அடுக்கு வந்து என்னவா வந்திருக்கு, ரெட்டையனா வந்திருக்கு. புரிஞ்சுதா அடிக்கண்ணே? புரியுதா? தேங்க்யூ.